பாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மோம் வீடியோ ஆட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுகிட்டுருக்க ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெஸ் பால் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்துட்டு நான் ஸ்ட்ரெஸ் பாலை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆர்பிஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும் ஆர்பிஸ் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க நேற்று வந்து நான் ஸ்ட்ரெஸ் பால் ஓப்பன் பண்ணப்போ அதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு குட்டி குட்டி ஆர்பீஸ் பால்ஸ் வந்துட்டு இருந்தது அதை நான் பபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இருந்தே இதை வந்துட்டு பபிள்ஸ் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு வந்துட்டு நிறைய நேம் இருக்குது ஆர்வீஸ் பால்ஸ் மேஜிக் பால்ஸ் வாட்டர் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்குது இது வந்து நான் மொத்தமாக வந்துட்டு வாங்கியிருக்கேன் நம்மளோட கிவ்அவே வந்துட்டு இனிமே தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் அந்த கிவ்வே வின்னர்ஸ்க்காகவுமே வந்துட்டு சேர்த்தி வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சில பொருள் வந்துட்டு வாங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் போய் கேட்டால் அந்த பொருள் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இதனால் நிறைய அட்டை வந்துட்டு வாங்கி வச்சுட்டேன் நம்மளோட கிவ்அவே வின்னர்ஸ்க்காகவும் இப்போ வந்துட்டு இதுல இருந்து ரெண்டு அட்டையில இருந்து ஒவ்வொரு பேக்கெட்டா வந்துட்டு பிரிச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கு அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பாத்திரத்துக்குள்ள நான் போட்டுக்க போறேன் ஒவ்வொரு பேக்கெட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருக்கு முப்பது கிட்ட இந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்துட்டு பிரித்து வந்து போட்டுக்கிறேன் டோட்டலாக ரெண்டு அட்டை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பால்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம் ஏற்கனவே நேற்று ஓப்பன் பண்ணின ஸ்ட்ரெஸ் இருந்து எங்கிட்ட ஆர்பிஸ் பால்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு செஞ்சு காமிக்க போகிறேன் பட் இருந்தாலும் இது வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு பெருசாகுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் காமிக்க போகிறேன் இப்போ ரெண்டு அட்டையில் இருக்க குட்டி குட்டி பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே போட்டேன் தைச்சான் இதுக்குள்ளே தண்ணி வந்துட்டு மூழ்குற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே பார்த்திங்கன்னா தோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சுத்த அளவுக்கு வந்துட்டு பெருசாகி வந்திருந்தது பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்களேன் தோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா போட்டதுக்கும் இதுக்குமே வந்துட்டு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா ஊறட்டும் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் எப்படி ஊறிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பால் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஆர்பிஸ் பால்ஸ் இல்லையா இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் அதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறமா வந்துட்டு அதையுமே யூஸ் பண்ணலாம் நேற்று நான் ஓப்பன் பண்ணின ஸ்ட்ரெஸ் பால்லேருந்து ஆர்பீஸ் பால்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது அது யூஸ் பண்ணி இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் ஆர்பீஸ் பால்ஸ் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்லைம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டூத் பேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கலாம் அப்படின்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இன்னொரு ஐடியாவுமே வந்துட்டு நான் தரேன் தென் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது பலூன் நார்மலாக இருக்கிற ஒரு பலூன் வந்துட்டு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு நேற்று ஓப்பன் பண்ணின ஸ்ட்ரெஸ் பாலோட அந்த பலூனை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அது வந்து இப்போதைக்கு வேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் அதவே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பாப்பா வந்துட்டு அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் இதுவே வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த ஹோல் வழியா எவ்வளவு பால்ஸ் வந்துட்டு என்னால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பால்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நான் அமுத்தி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போது எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பால்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போது அமுத்தி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸை வந்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் அது ரொம்ப சிம்பிள் தான் பூ கட்டுற நூலோ இல்லைன்னா தையல் நூலோ ஏதோ ஒரு நூல் வந்துட்டு எடுத்துக்கோங்க உள்ளன் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாட் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க பூ கட்டுற மாதிரி நாட் வந்துட்டு போட்டாலும் சரி இல்லை நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி போட்டாலும் சரி போட்டதுக்கப்புறம் எக்ஸாக இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் பால் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நார்மல் பலூன்லேயுமே வந்துட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூவா பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட நெட்டு இருந்தது அப்படின்னு அப்படின்னா அந்த நெட் யூஸ் பண்ணி வந்துட்டு இதை நம்ம கவர் பண்ணினோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் நேற்று நான் ஓப்பன் பண்ணின ஸ்ட்ரெஸ் பாலில் நெட் இருக்குது இல்லையா அந்த நெட்டையே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த குட்டி குட்டி பேபீஸோட ட்ரெஸ்ஸில் ஃப்ராக் மாதிரியான ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நெட் இருக்கும் இல்லையா அந்த நெட் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பழம்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய நெட் வந்துட்டு தருவாங்க அந்த நெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த நெட்டையும் சேம் இதே மாதிரியே வந்துட்டு இப்படி வச்சு நான் தையல் நூல் யூஸ் பண்ணி வந்துட்டு இப்படி நல்லா வந்துட்டு ரோல் பண்ணி நாட் வந்துட்டு போட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த நெட்டு போடுறதுனால என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு வழியாக நமக்கு அந்த பபிள்ஸ் வந்துட்டு வெளியில் வரும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோ ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நெட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நெட் வந்துட்டு கவர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இப்போது நார்மல் பலூனில் வந்துட்டு இந்த ஆர்பிஸ் பால்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஐயோ ஆர்பீஸ் பால்ஸ் வந்துட்டு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லை அப்படின்னா நம்ம சேனல் வந்துட்டு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணின உடனே கிவ்அவே வந்துட்டு கண்டெக்ட் பண்ணுவேன் அந்த கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நானே வந்துட்டு உங்களுக்கு ஆர்பிஸ் பால்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுறேன் ஓகேவா இப்போது நார்மல் பலூன் வந்துட்டு ஒன்று எடுத்துருக்கேன் ஏதோ ஒரு கலர் உங்கள்கிட்ட இருக்கிற கலர் வந்து எடுத்துக்கோங்க வாட்டர் பலூன் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நார்மல் பலூனே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நார்மல் பலூனில் இப்போ எத்தனை ஆர்பீஸ் பால்ஸ் வந்துட்டு என்னால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அத்தனை வந்துட்டு நான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கிறேன் நிறைய வந்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த பலூன் எந்த அளவுக்கு வந்துட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அண்ட் கையில் பிடிக்கிறதுக்குமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போது நார்மலாக வந்துட்டு நம்ம பலூன் வந்து ஊதிட்டு கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாட் போட்டாலும் சரி இல்லைனா நூல் போட்டு கட்டினாலும் சரி அது வந்து உங்க இஷ்டம் தான் இப்போது நாட் போட்டாச்சு அந்த எக்ஸசா இருக்கிற பலூன் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க இல்லைனா இப்படி ஃப்ரீயாகவே வந்துட்டு விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் பால் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதையுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அமு்த்தி அமுத்தி வந்துட்டு சூப்பராக விளையாண்டுக்கலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஆர்பிஸ் பால்ஸ் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோக்கோல் பால்ஸ் இருக்கு இல்லையா க மல்டி கலரில் இருந்தாலும் சரி இல்லைனா ஒயிட் கலர் தெர்மாக்கோல் பால்ஸாக இருந்தாலும் சரி எதுவும் என்னால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் வந்துட்டு பண்ணி பார்த்தேன் பட் நல்லா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நார்மலாக ஒரு பலூன் வந்துட்டு எடுத்திருக்கேன் அந்த பலூனுக்குள்ளே எங்கிட்டே இருக்க தெர்மாக்கோல் பால்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு வந்துட்டு நான் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் பால்ஸ் தான் இருந்தது உங்ககிட்ட நிறைய பால்ஸ் இருந்தது அப்படின்னா நிறைய வந்துட்டு அந்த பலூன் எந்த அளவுக்கு வந்துட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நிறைய வந்து ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்கிட்ட இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டேன் இப்படி நல்லா வந்துட்டு அமுத்தி விட்டுக்கலாம் அமுத்துனதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு டைட்டன் அப்புறமா நார்மலாக நம்ம பலூனை வந்துட்டு நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம் இல்லைனா நூல் போட்டு வந்துட்டு கட்டிக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு அமுத்திட்டேன் ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றது இப்போ நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக வந்துட்டு யூஸ் பண்ண முடியுது ஸோ அதனால் இப்படி வந்துட்டு நான் நாட் போட்டுக்கிறேன் நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த பலூன் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் தோ இந்த மாதிரி இந்த இடத்த மட்டும் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் நெட்டு வந்துட்டு கவர் பண்ணுறதுனா வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இப்போ வேறு நெட் இல்லை அப்படின்றதுனால நான் கவர் பண்ணி காமிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட செகண்ட் தேர்ட் ஸ்ட்ரெஸ் பால்மே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் கிட்ட தெருமோக்கோல் பால்ஸ் இருந்தது அப்படின்னா டக்குன்னு போய் வந்து செஞ்சு பாருங்க இதுக்கு பதிலாக பேஸ்ட் இல்லைனா ஸ்லைம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி நான் ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்ட் டெஸ்டிங் வீடியோவில் கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தமிழ்ல தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போது நம்ம ஊற வச்ச ஸ்ட்ரெஸ் பால் வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருந்து தண்ணி எல்லாமே வந்துட்டு சூப்பராக உறிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு ஆகட்டும் இப்போது ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க ஒன் ஹவர் அப்புறம் பார்க்குறதுக்கு தோ இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு பெருசாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு வந்துட்டு அப்படி விட்டுடலாம் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ரெண்டு மூணு மணி நேரம் வந்துட்டு ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஆர்பீஸ் பால்ஸ் வந்துட்டு போட்டோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அந்த பிக்சர் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்களேன் இப்போது இந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறைய அளவுக்கு ஆர்பிஸ் பால்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வாங்கினா கூட போதும் இந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இதுலேயே உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்குங்க பாம்பு அதுக்கப்புறம் நிறைய இன்செக்ட் ஷேப்லலாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னாலுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒயிட் கலர் மட்டும் வந்துட்டு பெருசாகவே இல்லை இதே ஷேப்பில் தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்தது அது என்னன்னு தெரியல ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பாய்